நம்முடைய தேசத்தில் அழிவுகள், பிரச்சனைகள், வாதைகள், கொள்ளை நோய் இவைகளை பார்க்கும் பொழுது நமக்குள் ஒரு எண்ணம் வரும். ஏன் இப்படி நடக்கிறது? எதனால் இப்படி வருகிறது? இந்த காரணமா என்று நாம் நினைப்போம். ஆனால் வேத புத்தகத்தில் எஸ்தரை குறித்து பார்த்தோமானால், தேசத்தில் தன்னுடைய ஜனங்கள் அழிக்கப்பட போகிறார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்டவுடனே அதற்காக ஜெபிக்க ஆரம்பித்தாள். தான் ஜெபித்தது மாத்திரமல்ல, தன்னோடு சேர்த்து சிலரையும் சேர்த்து அவள் ஜெபிக்க ஆரம்பித்தாள். அதன் விளைவு அந்த ஜனங்கள் அழிக்கப்படாதபடிக்கு பாதுகாக்கப்பட்டார்கள். இன்றைக்கு நமக்கு முன்பும் ஒரு பெரிய சவால் இருக்கிறது. நம்முடைய தேசத்தில் நாம் இந்த கொள்ளை நோய் மற்றும் பல செய்திகளை, பல துக்கமான துயரமான சம்பவங்களை நாம் கேள்விப்படும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? ஜெபிக்கிறோமா? நம்மோடு கூட சிலரை சேர்த்து நாம் ஜெபிப்போமானால் நிச்சயமாகவே நம்முடைய தேசத்திற்கும் ஆண்டவர் ஒரு பெரிய சேமத்தை கொடுப்பார். 2 சாமுவேல் 24:25 நாம் இப்படி வாசிக்கிறோம், கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். இஸ்ரவேலின் மேலிருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. ஆம், அதே போல் நம்முடைய தேசத்தின் மேல் இருக்கிற வாதைகளையும் ஆண்டவர் நிறுத்த போதுமானவராய் இருக்கிறார். நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டால் நம்முடைய குடும்பமும் நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஜெபிக்கலாமா? இயேசுப்பா, இன்றைக்கும் ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தின் மேலிருக்கிற இந்த கொள்ளை நோய் முற்றிலுமாக நீங்கி போகத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்தருளும். எங்கள் தேசத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை நீங்கள் செய்தருளுங்க. ஆமீன்.